මම විශ්වාස කරනවා මේ රටට මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ඊළඟ ජනාධිපතිව අපේක්ෂක විය යුතුයි කියන එක තමයි මගේ මතය. රට மாகாண சபை தேர்தல் நடத்துவது என்பது நாடாளுமன்றின் பொறுப்பாகும். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சர் என்னும் வகையில் எனது பிரதான கடமையான எல்லை நிர்ணயத்தை மேற்கொண்டு அதன் அறிக்கையையும் சபையில் சமர்ப்பித்து விட்டேன். இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்துவது என்பதை நாடாளுமன்றின் 225 உறுப்பினர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரம் நாட்டின் தற்போதைய நிலைமையை பொறுத்தமட்டில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே வெற்றி பெற வேண்டும் என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இவர் ஒருவர்தான் அனைத்து மக்களையும் நல்லிணக்கத்தால் இணைத்த தலைவராக இருக்கின்றார். எனவே எமது கட்சியின் இந்த தலைவரே மீண்டும் நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். ஜனாதிபதி அபேட்சையா வியுத்து மகே மாத்தேன்.